அது நேபாள கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பிஜேபிக்கு நெருக்கமானவர்கள். இப்போ அந்த யோகி ஆதித்யநாத் சில ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் அங்கே மன்னராட்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இது குறித்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு பேராசிரியர் எஸ் டி முனிக்கு ஒரு தூது அனுப்பியிருக்கிறார். அதை அவர் ஒரு புத்தகத்தில் பதிவு செய்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த விஷயம் வெளியில் வந்தது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மக்களாட்சி மலர்ந்த நேபாளத்தில் மன்னராட்சி மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிற பிஜேபி இந்தியாவிலும் அதை செய்யாது என்று எதை வைத்து நீங்கள் நம்புகிறீர்கள்? மன்னர் மானியத்தை இந்திரா காந்தி ஒழிச்சாங்க 1969, தெரியும் இல்லையா? மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த அந்த மானியம், லட்சக்கணக்கான மானியத்தை இந்திரா காந்தி ஒழிச்சாங்க. பிஜேபி இன்ன வரைக்கும் அதை எதிர்க்குது, அது அவங்களால ரெஸ்டோர் பண்ண முடியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பழைய அந்த ராயல் ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ குவாலியர் ராயல் இவர் இருக்கார்ல மாதவராஜ் சிந்தியா, அந்த மாதிரி அவர்களை நம்ம இழிவுபடுத்துறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மன்னர் மானியம் ஒழித்தது தவறுன்னு சொல்கிறாங்க.